உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன் வினய் அப்படி பேசினாரு? இவ்வளவு நாள் இப்படி இல்லையே. ஒரு நிமிஷம் அப்படியே பழைய வினை மாதிரி இருந்துச்சு. அதே கோவம், எதையும் மறைக்கிற பார்வை. என்ன அப்படி என்ன மறைக்கிறாரு என்கிட்ட? அவரை நாம பிரிஞ்சிருந்த இத்தனை வருஷ காலத்துல அவர் மாறி இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு இவ்வளவு நாளா எனக்காக பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காரா, இல்ல உண்மையாவே அவரு மாறிட்டாரான்னு ஒரே குழப்பமா இருக்கே. உண்மையாவே நான் மனசு மாறிட்டேன், இப்ப பழைய மாதிரி இல்லன்னு சொல்றாரு. இத நம்பி அவரு கூட சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணி அவர் வீட்டுக்கு போன அப்புறம் திடீர்னு அவர் புத்திய காட்டிட்டா என்ன பண்றது? எனக்காக தான் இவ்வளவு நாளா நடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு தெரிஞ்சா, ஐயோ இல்ல, மறுபடியும் நாம ஏமாறக்கூடாது. இப்ப என்ன பண்றது? வினை கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இருக்கு இல்லங்கறத விட, இது எல்லாத்தையும் தாண்டி விக்ரம்க்கு வினை கண்டிப்பா வேணும். இப்போ வினை கூட போக எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் இங்கே இருந்துட்டாலும் என்னோட சுயநலத்துக்காக நான் விக்ரமை தண்டிக்கிற மாதிரி ஆயிடும். ஒருவேளை விக்ரம் டேடி தான் வேணும்னு அவர் கூட போக முடிவு பண்ணிட்டா, ஐயோ ஆண்டவா, அதை எப்படி நான் தாங்கிறது? அதே சமயம் அவர் திரும்பவும் பழைய மாதிரி டாக்ஸிக்கா மாற மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன முடிவெடுப்பேன்? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன மித்ரா, வினே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கா? உன்னை இன்னும் நல்லா குழப்பி விடுறேன். இதோ வர. என்ன மித்ரா, ஏதோ ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார், சும்மாதான். இலவசமாக பாருங்க.